ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கிட் ஸ்நாக் ரெசிபி, வாஃபல் சிப்ஸ் அல்லது நெட் பொட்டேட்டோ சிப்ஸ். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமான சிப்ஸ். நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய சிப்ஸ் மாதிரி இல்லாமல் இது வந்து நமக்கு நெட் மாதிரி இருக்கும். நம்ம இன்றைக்கி இது செய்கிறதுக்கு ரெண்டு பொட்டேட்டோ எடுத்துருக்கோம். இதை வாஷ் பண்ணி இந்த ஓரங்களை லைட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம இன்றைக்கி ஈஸியாக சிம்பிளாக செய்ய போகிறோம். வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னும் செய்கிறதுக்கு, நாங்கள் வெக்கேஷன் ஊர் போயிருந்தப்பில் எனக்கு வந்து இந்த கிரேட்டர் வந்து எனக்கு அம்மா வாங்கி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டாக நம்ம இன்றைக்கி இதை வந்து ட்ரை பண்ண போகிறோம். இப்போது இந்த சைடு நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய சிப்ஸ் உள்ள பிளேடும், இந்த சைடு நம்ம வாஃபல் சிப்ஸ் அல்லது நெட் பொட்டேட்டோ சிப்ஸ் செய்யக்கூடிய இந்த பிளேடாக இருக்குது. ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இந்த மாதிரி கிரேட்டர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ நம்ம செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இது இப்போ நம்ம கிரேட் பண்ண தொடங்கலாம். இப்போ நம்ம ஒரு தடவை நம்ம கிரேட் பண்ணும்போது இந்த மாதிரி லைன் மாதிரி வரும். இது நம்ம மறு சைடு இதை வந்து கொஞ்சம் டேர்ன் பண்ணிக்கலாம். இது மறுபடியும் இது மாதிரி கிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நெட் ஷேப்பில் நமக்கு வரும். இதை நம்ம ஸ்லோவாக செஞ்சால் நமக்கு ப்ராப்பராக வராது. ரொம்ப ஸ்பீடாக நம்ம செய்யணும். நம்ம ஆரம்பத்தில் நம்ம புதுசாக செய்யும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நம்ம இப்போ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஏன்னா நம்ம இன்றைக்கி தான் இதை வச்சு நான் இதை வந்து ட்ரை பண்ணுறேன். இது இப்போது ரெண்டாவது நம்ம செய்யும்போது நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சோம் அப்படின்னா அது வந்து ப்ராப்பரான ரவுண்டாக அந்த வாஃபல் சிப்ஸோட அந்த ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இப்போது என்கிட்டயும் நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் உங்கள் சேனலில் நிறைய கிட்ஸ்கோட ஸ்நாக்ஸுக்கு தானே நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க, அது ஏன் அப்படின்னு. நார்மலாக நம்ம குழந்தைங்களுக்கு செய்கிறது தான் நமக்கு வந்து பார்த்து பார்த்து செய்வோம். அதுவும் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக தான். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஹெல்த்தியாக செய்கிறதுக்கான நிறைய ரெசிபீஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதனால தான் மோஸ்ட்லி நான் வந்து கிட்ஸ்க்கு உள்ள ஸ்நாக்ஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நிறைய சிம்பிளான ஸ்நாக்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நம்ம சேனலில் ரெண்டு பிளேலிஸ்ட் இருக்குது, கிட்ஸ் ஸ்நாக் பிளேலிஸ்ட் 1, பிளேலிஸ்ட் 2. ரெண்டுலேயும் நமக்கு வந்து 20 ரெசிபீஸ் இருக்குது. இதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக அதை தான் ட்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம எல்லாமே வந்து கிரேட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் சின்ன இருக்கிறது வந்து நமக்கு அது கிரேட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை நம்ம வந்து லைட்டாக அதை வந்து நம்ம தனியாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அதில் கிரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து வந்து ஹர்ட் பண்ணதுனால. இப்போ நம்ம எல்லாமே வந்து கிரேட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அந்த வாஃபல் சிப்ஸோட ஷேப்பில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது நம்ம வந்து இதில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு நான் இன்னை ஒரு பவுலில் நம்ம நார்மல் தண்ணி எடுத்துக்கிறேன். இதில் 2 டீஸ்பூன் வினிகர் நான் ஆட் பண்ணுறேன். கூடவே 1 டீஸ்பூன் சால்ட் வாட்டர் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம வினிகர் வீட்டில் இல்லை அப்படின்னா வெறும் தண்ணியிலே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் நார்மல் வாட்டர்லேயே நம்ம வந்து இந்த பொட்டேட்டோ சிப்ஸை நம்ம போட்டு அதில் உள்ள ஸ்டார்ச்சை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது என்கிட்ட அன்றைக்கி வினிகர் இருந்ததுனால நான் வினிகர் யூஸ் பண்ணேன். இப்போ நீங்கள் வினிகர் இல்லை அப்படின்னா நார்மல் வாட்டர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றுமே ஆட் பண்ண தேவையில்லை. அதில் நீங்கள் போட்டு இந்த மாதிரி ப்ராசஸ் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா பொட்டேட்டோ நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் போடும்போது தெரியுது பாருங்கள், மாவு மாதிரி அதில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் ஆகுது. இப்போது நம்ம அப்படியே நம்ம இதெல்லாமே ரிமூவ் பண்ணாமல் நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா மாதிரி சாகினஸாக இருக்கும். அதாவது ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி குளிர்ந்த மாதிரி இருக்கும். நமக்கு அந்த ப்ராப்பரான கிறிஸ்பினஸ் கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு அது இருக்கிற ஸ்டார்ச்லாம் ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆன அப்புறம் நம்ம அந்த ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த தண்ணியை நம்ம ட்ரைன் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வினிகர் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால இன்னும் ஒரு செட் ஆஃப் தண்ணி நம்ம வந்து எடுத்து அதில் நம்ம இந்த பொட்டேட்டோ சிப்ஸை நம்ம போட்டு அதை நம்ம வந்து அதை கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வினிகர் ஆட் பண்ணதுனால சிலருக்கு வந்து வினிகர் ஒத்துக்காது. அதனால நம்ம இந்த மாதிரி செய்யலாம். வினிகர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு செட் ஆஃப் தண்ணி எடுத்து அதை நம்ம இதை மாதிரி போட்டு அதை வந்து நல்லா ட்ரைன் அவுட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதையும் நம்ம கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம ட்ரைன் அவுட் பண்ணி எடுத்து ஒரு நல்ல காட்டன் கிளாத் இல்லை அப்படின்னா நல்ல டிஷ்யூ பேப்பரில் வச்சு இந்த தண்ணி எல்லாமே வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்ல அழகாக இருக்குது. நம்ம அது வந்து தண்ணியில் போடும்போது கொஞ்சம் கவனமாக நம்ம அதில் ஹேண்டில் பண்ணணும். சில சமயத்தை உடஞ்சி போகும். இப்போ இந்த செட் ஆஃப் தண்ணியை நம்ம வந்து ட்ரைன் அவுட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது வந்து வாஷ் பண்ணது செகண்ட் செட் ஆஃப் நம்ம வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்.
ஏன்னா வினிகர் ஆட் பண்ணிக்கிறோம். அதனால இப்போ நீங்கள் வினிகர் ஆட் பண்ணாமல் செஞ்சீங்கன்னா நமக்கு ஒரு செட் ஆஃப் நம்ம தனி எடுத்து நம்ம செஞ்சால் போதும். இப்போ நான் எல்லாமே நல்லா ட்ரை ஆகி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா வந்து தண்ணி எல்லாமே போய் நல்லா ட்ரையாக இருக்குது. இது நம்ம வந்து என்னமா இதில் தேவையான பொருட்கள் மசாலாக்கள் என்னென்ன நம்ம வேணுமோ நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக தான் வீட்டில் இருக்கிற மசாலாக்கள் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன். கூடவே தேவையான அளவு சால்ட் நம்ம இதுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். வீட்டில் கார்ன்ஃப்ளோர் இல்லை அப்படின்னா ஒரு டீஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காகத்தான் இந்த கார்ன்ஃப்ளோர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வீட்டில் இதுக்கு கூடவே சாட் மசாலா இருந்ததுன்னா சாட் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற அந்த பாக்கெட்டில் இருக்கிற அதே டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். சாட் மசாலா நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இப்போது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டீ ஸ்ட்ரெயினர் அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ சிலர் இது மாதிரி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க, சிலர் வந்து சில்வர் டீ ஸ்ட்ரெயினாக யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் அந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்ப நல்ல சூப்பராக இருக்கும் அது வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுக்கு. இப்போது இதை வந்து நம்ம இதில் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணோம் அப்படின்னு நம்ம ஈவனாக எல்லா இடமும் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்குவாங்க. இப்போ நம்ம நார்மலாக கையால் அல்லது ஸ்பூனால் நீங்கள் அதை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கன்னா அது வந்து கட்டி கட்டியாக இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி காஃபி ஸ்ட்ரெயினரில் நம்ம வந்து இதை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறோம். ஒரு செட் ஆஃப் நீங்கள் இதை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ண உடனே கொஞ்சம் இதை வந்து எல்லாமே புரட்டிக்குவாங்க. அந்த பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாமே புரட்டிக்குவாங்க. அடியில் உள்ளதுக்கு எல்லாமே நமக்கு சால்ட்டு இந்த சில்லி பவுடர் எல்லாமே நமக்கு ஈவனாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆகணும். அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இப்போ இப்படி செய்யும்போது நமக்கு கார்ன்ஃப்ளோரில் இருக்கிற சின்ன சின்ன கட்டி எல்லாமே வந்து நமக்கு தனியாகவே நமக்கு வந்துடும். இந்த காஃபி ஸ்ட்ரெயினர் நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கன்னா ஸ்நாக்ஸ் வெளியே வாங்குறதோடைக்கும் வீட்டில் நம்ம செஞ்சு கொடுத்தா அதே மாதிரி இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. என்னோடய கிட்ஸ் ரெண்டு பேருக்கும் இந்த வாஃபல் சிப்ஸ் அல்லது நம்ம நெட் பொட்டேட்டோ சிப்ஸ்னு சொல்லுவோம் இது வந்து ரொம்ப பிடிக்கும். வெளியே எங்கே போனால் அவங்க வந்து இந்த மாதிரி வாங்கி கேட்பாங்க, வாஃபல் சிப்ஸ் வாங்கித்தாங்க அப்படின்னு. இப்போது நம்ம எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போது நம்ம எண்ணெயில் நம்ம வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது ரெண்டு பக்கமும் நம்ம அதை வந்து மாற்றி போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும் வரைக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக நம்ம வந்து வேக வச்சோம் அப்படியே வந்து டக்குனு தீஞ்சு போயிடும். அதனால் நம்ம வந்து லைட்டாக அதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து கார்ன்ஃப்ளோரில் ஆட் பண்ணிக்கிறதுனால ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப அவங்க சந்தோஷப்படுவாங்க. நம்ம கிஷோர்ஸ் கிச்சன் சேனலில் வேறு ஏதாவது ரெசிபிஸ் அப்லோட் பண்ணணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து நம்ம கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுவும் நான் வந்து ட்ரை பண்ணி நான் இதை வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போது நம்ம வாஃபல் சிப்ஸ் நமக்கு ரெடி ஆகிட்டு இது நம்ம வந்து எடுக்க வேண்டியது. ஒரு தடவை கிளறி கொடுத்துட்டு நம்ம அதை வந்து எடுத்து நம்ம வந்து அதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்ற வேண்டியது தான். அருமையாக நமக்கு ரெடி ஆகிருக்கு. இது வந்து ரொம்ப வேகக்கூடாது. இப்போ எடுக்கும்போது நம்ம லைட்டாக ஹை ஃப்ளேமில் வச்சு எடுக்கணும். அப்போ தான் அந்த எண்ணெய் எல்லாமே நமக்கு வந்து இல்லாமல் அப்படி வந்து ரொம்ப ஒரு க்ரன்ச்சினஸ்ஸாக நமக்கு கிடைக்கும். சூப்பராக ரெடி ஆகிட்டு இதுக்கு மேலே நம்ம இதை வந்து வேக வச்சோம் அப்படின்னா இது வந்து தீஞ்சு போயிடும். இப்போ நம்ம ஒரு செட் ஆஃப் வாஃபல் சிப்ஸ் நம்ம எடுக்கிறோம் பார்த்திங்களா, இவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நமக்கு அடுத்த செட் ஆஃப் சிப்ஸை நம்ம வந்து போட்டு எடுக்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் கிஷோர்ஸ் கிச்சனை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸோ உங்கள் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் நமக்கு நிறைய ரெசிபிஸ் வந்து ரெடியாக இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிஷோஸ் கிச்சன்.